வணக்கம் நண்பர்களே, கடந்த வீடியோவில் ஆங்குலரில் இருக்கக்கூடிய பேக்கேஜஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பூட்ஸ்டார் ஃப்ரேம் ஒர்க்கை, அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்ம ஆங்குலர் ஃப்ரேம் ஒர்க்கில் இன்னொரு ஃப்ரேம் ஒர்க், அதாவது சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லக்கூடிய அந்த பூட்ஸ்டார் ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி உள்ளே இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக நான் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இந்த என்பிஎம் பேக்கேஜ் மேனேஜரோட வெப்சைட் npm.js அப்படிங்கிறதுல நீங்கள் போய்ட்டு பூட்ஸ்டார்ப்னு சர்ச் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் இது காமிக்கும், 4.4.1 அப்படிங்கிறது. ஸோ இது நீங்கள் அந்த பேக்கேஜை வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இது கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ஜிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜிட் க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்பிஎம்னா நீங்கள் வந்து என்பிஎம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஆங்குலரில் வந்து என்பிஎம் யூஸ் பண்ணுறோம். யான் யூஸ் பண்ணுறாங்கன்னா யான் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்பி ரிலேட்டட் கம்போசர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நமக்கு வந்து இங்கே வந்து நோட் பேக்கேஜ் மேனேஜர் தான். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா என்பிஎம் இன்ஸ்டால் பூட்ஸ்டார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமாண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன் செகண்ட் என்ன பண்ணணும், நீங்கள் இன்னொரு டெர்மினல் வந்து என்ன கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய, அதாவது அந்த பேக்கேஜ் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எந்த வெர்சன் அப்படின்னா நீங்கள் வந்து வெர்சன் நேம் சொல்லிடலாம். அட் 4.4.1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், இன்ஸ்டால் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். ஸோ இப்போ இது என்ன பண்ணோன்னா எனக்கு வந்து இன்டர்நெட் மூலமாக என்ன பண்ணும், சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ இது வந்து டவுன்லோட் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் சில விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம போயிட்டோம் அப்படின்னம்னா கடந்த வீடியோவில் இங்கே ரவுட்டிங் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இன்னொன்று மாடியூல் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதை பற்றி நம்ம சொல்லாமல் இருந்துட்டேன். ஸோ ரவுட்டிங் அப்படிங்கிற மாடியூல் பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோடக்ஷனில் வந்து சிங்கிள் பேஜ் ஓப்பன் அப்ளிகேஷனில் ஒரு, அதாவது கிளிக் பண்ணி வெவ்வேறு பேஜை கால் பண்ணோம் அல்லவா. ஸோ அதுக்கான அந்த கான்ஃபிகரேஷன்லாம் அந்த கோடிங்கெல்லாம் நம்ம இதை பேஸ் பண்ணி தான் எழுதுவோம். பின்னாடி நம்ம பார்க்கலாம். இந்த ஆப்டாட் module.ts அப்படிங்கிறது என்னென்னா கம்ப்ளீட் மாடியூல், அதாவது நான் இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன காம்போனண்ட் யூஸ் பண்ண போகிறேன், அதாவது அது எல்லாத்துலேயும் என்னென்ன மாடியூல் யூஸ் பண்ண போகிறேன், இது எல்லாத்தையும் ஒன்றா பூட்ஸ்டார்ப் பண்ணி, அதாவது ஒன்றா ஒருங்கிணைச்சு எனக்கு main.ts ஃபைல் மூலமாக ஆப்பை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா தான் இது. சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னென்ன டிபெண்டன்சிஸ், என்னென்ன லைப்ரரியெல்லாம் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத என்னுடைய இந்த ஆங்குலர் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். அதாவது என்னென்னா அந்த main.ts அப்படின்னு சொன்னோம்லவா, ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெயின் டிஎஸ்க்கும் எஸ்டிஎம்எலுக்கும் இவங்க தான் வந்து நமக்கு வந்து பேரண்ட் மாதிரி, அவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா தான் இது. இங்கே தான் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி மெயினாக நம்ம இங்கே தான் இம்போர்ட் பண்ணுவோம் எல்லாத்தையுமே. அப்படி இம்போர்ட் பண்ணுற இதெல்லாம் இங்கே வந்து ஆல்ரெடி காமிச்சிருக்காங்க, ப்ரௌசர் மாடியூல் அப்படின்னு. இந்த ப்ரௌசர் மாடியூல் அப்படின்னா என்னுடைய ப்ரௌசரில் தேவையான டாமை எப்படி பைண்ட் பண்ணுறது, அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம். அதே மாதிரி என்ஜி மாடியூல் அப்படிங்கிறது கோர், கம்ப்ளீட் கோருக்கான இது. ஸோ ரவுட்டிங் நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தலவா, ரவுட்டிங்னு ஒன்று இருக்குது, அதை நான் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப் காமன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த HTML ஃபுல் இதையும் வந்து நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத முன்னாடி இவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறோன்னா சொல்கிறோம். அவர் இவர் என்ன பண்ணுவார்னா இதை வந்து குரூப் பண்ணி எனக்கு வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இதில் வந்து இதுக்கு பேர் டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்கரேட்டர் அப்படின்னா நான் எந்தெந்த காம்பனெண்ட்டில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லணும். இதை வந்து மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். மாடியூல்னு ஒரு கான்செப்ட் வரும், அதை பார்ப்போம். ஸோ இது வந்து அந்த மாடியூல் எதெல்லாம் புதுசாக புதுசாக HTTP மாடியூல்னு ஒன்று இம்போர்ட் பண்ணுவோம். அப்படி இம்போர்ட் பண்ணனா அந்த மாடியூல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரவுட்டிங் மாடியூல் அப்படின்னு நம்ம ஒரு மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரவுட்டிங் மாடியூல் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம சொல்லி காமிக்கிறோம். இந்த ப்ரொவைடர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி சர்வீஸ் ஃபைல் அப்படிங்கிறது பின்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஏரியா போகும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கும். இப்போ அதுக்குன்னு புது புது வார்த்தைகளாக இருக்கிறனால கொஞ்சம் கன்ஃபியூஸ்லாம் ஆகிடாதீங்க. இந்த ஏரியாங்கிறது இப்போ வந்து லைப்ரரி ஃபைல் இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஏரியா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வந்து ஜஸ்ட் பூட்ஸ்டார்ப்புக்கான பேக்கேஜ் டவுன்லோட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஸோ டவுன்லோட் ஆகிருக்குது. ஸோ இப்போ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிம்பிளாக அந்த ஏரியாவில் போய், சிம்பிளாக ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் பேக் வர்றேன் நம்மளுடைய ஆப்புக்குள்ளே. ஸோ இங்கே வந்து நோட் மாடியூல்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த நோட் மாடியூல்ஸ்க்குள்ளே தான் என்ன ஆகுனா அந்த பூட்ஸ்டார்ப் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ அதுங்க வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே போனோன்னா பூட்ஸ்டார்ப் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த நோட் மாடியூல்ஸ்க்குள்ளே. இதில் வந்து டிஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த டிஸ்ட்டுக்கில் வந்து சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய இந்த இங்கே இந்த ஏரியாலே நம்ம போனோன்னா இவனே கைட்லைன்ஸ் போட்டிருப்பான். எப்படின்னு பார்த்தோன்னா பூட்ஸ்டார்ப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் டிஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் தான் உங்கள் பூட்ஸ்டார்ப்.டாட் சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் ஒன் செகண்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த bootstrap.cs அப்படிங்கிற ஃபைலை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து குளோபலாக போட போகிறேன். எப்படி நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய ப்ராஜெக்டில் SRCன்னு ஒன்று இருக்கும். இந்த SRCல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தான் வந்து style.css ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணிடுறேன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து SRC அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து
ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். யூ கேன் ஆட் குளோபல் ஸ்டைல்ஸ் டு திஸ் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா, அன்னோடேஷன் அட் இம்போர்ட் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு டாட் வைக்கிறேன். டாட் வச்சு ஸ்லாஷ் வச்சுன்னா முன்னாடி வந்து ஆப் ஹோல்டர் இதெல்லாம் காமிக்குது. ஸோ இதிலேயே வந்து பூட் ஸ்டாப் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒன்று வருது. ஸோ இப்படி நம்ம சொல்லிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு தேவையான ஃபோல்டர் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த என்விரான்மெண்ட் டாட் டிஎஸ் அதில் போடுறீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது நான் என்ன பண்ணுறேன்னா, நேரடியாக இங்கேயே சொல்லிடுறேன். இங்கேயே எனக்கு காமிச்சிருச்சு பூட் ஸ்டாப் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பூட் ஸ்டாப் டாட் சிஎஸ்எஸ்ன்னு கொடுத்துருக்கு, இதை நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே வர நார்மலாக இருக்க டெக்ஸ்ட் இப்போ வந்து எனக்கு வந்து நார்மலாக போல்டாக இருக்குது. சரி, வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, W3 ஸ்கூல்ஸ் வேணால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ இதில் நம்ம போய் பார்க்கலாம். இன்னொன்று getbootstrap.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதுலேயும் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ ஊருக்கு வந்திருக்கிறேன், நல்லா குருவி சவுண்டெல்லாம் இருக்குது. ஸோ ஊர் நடி வந்தால் தான் இந்த மாதிரி சிட்டுக்குருவிகள் சவுண்டெல்லாம் நம்மளால் கேட்க முடியும். ஸோ பூட் ஸ்டாப் 4 அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜம்போட்ரான் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் பாக்ஸ் சைஸ் மாதிரி கொஞ்சம் காமிப்பாங்க பெருசாக. ஸோ அதை வேணால் அவன் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை நான் காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன்னா, நம்மளுடைய HTML பேஜில் போய் பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஏரியாவில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பேஜில் போய் ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இதை ரெஃப்ரெஸ் பண்ணுவோம் ஒன்ஸ் அகெயின். ஓகே, இப்போ என்ன ஆகுனா, இது மாதிரி நமக்கு அந்த கிரே கலரில் காமிக்குது அந்த டைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, என்னுடைய பூட் ஸ்டாப்புக்கான அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து நமக்கு வந்து பக்காவாக இதில் வந்து ஆட் ஆயிருச்சு. ஸோ ஓகே, இதை எப்படி இன்னொரு வகையில் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, angular.json அப்படிங்கிற ஃபைலில் நீங்கள் போனீங்கன்னா, இங்கே வந்து என்ன பண்ணலாம், இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் SRC ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் style.css ஒன்று கொடுத்துருக்காங்க அல்லவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அதில் தான் நம்ம வந்து குளோபலாக இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன ஆகுனா, அந்த ஜேசான் ஃபைல் மூலமாக என்ன ஆகும், நேரடியாக வந்து இது கால் ஆயிரும். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே இந்த style.css சொல்லிடலாம், நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த லொக்கேஷனில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாமே என்ன ஆகுனா, நமக்கு வந்து டைரக்டாக என்ன பண்ணிடுறோம்னா, அதோட லொக்கேஷன் இங்கேருந்து நமக்கு வந்து கால் ஆகிடும். ஸோ வந்து style.css இங்கேயே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாகவே என்ன ஆயிரும் நமக்குனா, இந்த angular.json வந்து நமக்கு வந்து இந்த கான்ஃபிகரேஷன் மூலமாகவே என்ன ஆகும், அப்ளிகேஷன் பக்காவாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னொன்று நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். package.json போய் பார்த்தோம்னா, டிபெண்டன்சிஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த டிபெண்டன்சிஸில் angular 8 இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து வெர்சன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. angular வந்து கோர் வந்து 8.2 அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம், பூட் ஸ்டாப் அப்படிங்கிறது இங்கே வந்து டிபெண்டன்சிஸ் ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இல்லைனா ஒன் செகண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைலை வந்து ரன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் ஆட் ஆயிருக்குன்னா, எஸ் ஆட் ஆயிருக்கு நமக்கு. ஸோ டேரெக்டாகவே ஆட் ஆயிருச்சு, 4.4.1 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இப்படி ஆட் ஆகலைன்னா, நமக்கு வந்து ஒரு தடவை விசுவல் ஸ்டுடியோ கூட வந்து ரீஸ்டார்ட் பண்ணாவே நமக்கு என்ன ஆகுனா, கம்ப்ளீட்டாக அங்கே வந்து அப்டேட் ஆயிருக்கும். என்னென்ன டிபெண்டன்சி, என்னென்ன பேக்கேஜஸ்லாம் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கும். அதே மாதிரி சில கமெண்ட்ஸ்லாம் காமிக்கும், அந்த ஸ்டார்ட் பில்டு பண்ணுறது டெஸ்ட்டுக்கான கமெண்ட்ஸ்லாம் இந்த ஏரியாவிலே காமிக்கும். ஸோ இது நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒன் செகண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒர்க் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ சிம்பிளாக உங்களோட அந்த கமெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த npm இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமெண்ட் யூஸ் பண்ணோம். ஸோ பழைய கமெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ npm இன்ஸ்டால் பூட் ஸ்டாப் @4.4 அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நீங்கள் போய் பாருங்கள். அந்த லொக்கேஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்னா சிம்பிளாக வந்து நீங்கள் angular 8 ஓப்பன் பண்ணிங்கன்னாவே அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்டில் நோடு மாடியூல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுக்குள்ள நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கணும், நம்ம இம்போர்ட் இன்ஸ்டால் பண்ண அந்த பர்டிகுலர் பேக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நேரடியாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சிம்பிளாக ரெண்டு வகையாக கால் பண்ணலாம். மேக்ஸிமம் அதில் வந்து சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஈஸியஸ்ட் வே அப்படின்னா என்ன அப்படின்னா, முன்னாடியே நம்ம ஆட் பண்ணிடுறதா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், கஷ்டமே இல்லாமல் சிம்பிளாக இந்தோட பேக்கேஜை வந்து காப்பி பண்ணி எங்கே போட்டுட்டேன் அப்படின்னா, ஸோ என்னுடைய அதாவது முன்னாடியே இங்கே இருக்கக்கூடிய சோர்ஸ்லேயே நம்ம போட்டுருந்தோம். இந்த சோர்ஸ்லேயே போட்டோம்னா நம்ம முன்னாடியே சொல்லிடலாம், இதான் எனக்கு பூட் ஸ்டாப்புக்கான மெயின் ஃபைல், இங்கே நான் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம எங்கே சொல்லி காமிக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய style.css அப்படிங்கிற ஃபைல் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாவே நம்ம வந்து அதுவே அவரே சொல்லியிருப்பார், யூ கேன் ஆட் குளோபல் ஸ்டைல் டு திஸ் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு தடவை வந்து அது ஃப்ரேம் ஒர்க்னால ஒரு தடவை இதிலேயே வந்து நிறையா ஃபைல்ஸ் இருக்கும். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பூட் ஸ்டாப் .css அப்படிங்கிற அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஃப்ரேம் ஒர்க்குக்கான ஃபுல் கோடிங் அவங்க ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒன் செகண்ட், நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் கோடிங் இவங்க எழுதிருப்பாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம எழுத முடியாது. ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி எழுதுகிற ப்ரீ டிஃபைன்டு சிஎஸ்எஸ் கோட். இதை நம்ம வந்து அந்த style.css அப்படிங்கிறதுல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆட் பண்ணி இம்போர்ட் பண்ணி நம்ம காமிச்சிட்டோம். அப்படி இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், குளோபலாக வந்து ஆட் ஆகிரும். நம்ம எங்கே வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த பூட் ஸ்டாப் ரிலேட்டடான லே அவுட் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.